ஹாய் ரீவஸ், இன்னைக்கு எங்க வீட்டுல சுவையான கிராமத்து முறையில கத்திரி பழம் கடைஞ்சிருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். உங்க தனாத்தா பேசுறியா? இன்னைக்கு வந்து நான் கத்திரி பழம் கடைஞ்சிருக்கேன். எப்படி கடைஞ்சிருக்கேன்னு பாருங்க. எங்க கிராமத்துல இப்படித்தான் கத்திரி பழம் கடையுவாங்க. அரை கிலோ கத்திரிக்காயில பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான பொருள் போட்டுத்தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் கிண்டி ஆக்கி சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டியை வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இப்போது சட்டி காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சிருச்சு. இப்போது தேவையான அளவு கடுகு உளுந்து போட்டுக்கலாம். பொரியட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு கலப்பருப்பு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 10 பூண்டு, இது கூட 4 தக்காளி, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் அடுத்து வச்சுருக்கேன், 6 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டு இது கூட தேவையான அளவு கண்ணுப்பு போட்டுக்கலாம். வதங்கட்டும். இப்போ தக்காளி 3/4 வதங்கியிருக்கு. இது கூட கொஞ்சம் சிறிதளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இது கூட நம்ம அறுத்து வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கலாம். 1/2 கிலோ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காயை போட்டுக்கிட்டாச்சு. கிண்டிக்கிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டாச்சு. இது கூட வந்து இங்கே பாருங்கள், சிறிதளவு புளி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி, சும்மா தேவையான அளவு, ஒரு டம்ளர் காப்பி குடிக்கிறோம்ல, அந்த ஒரு டம்ளரில் ஊற்றினா போதும். இப்போ ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போது இது நம்ம வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் தண்ணியை நல்லா எடுத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி பார்க்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சிட்டேன். பருப்பு மெத்தை வச்சு தான் கடைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி கடைஞ்சிருக்கேன்னு. லைட்டாக கொத்த கொத்தலாம் இருக்கணும். வலுவலுன்னு இருக்கக்கூடாது. கடையும் போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை, நான் கொஞ்சம் போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கிராமத்தில் இப்படி தான் கத்திரி பழம் கடைவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிக் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் அக்காவோட வீடியோ, ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.